ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கேன்சிஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம மொகலாய் வெஜ் புலாவ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க ரொம்ப குவிக்கா டென் மினிட்ஸில் இட செஞ்சிடலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக செஞ்சு பார்த்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள் வெஜிடபிள் புலாவ் செய்ய தேவையான பொருட்கள் ஒரு பெரிய வெங்காயம் நீலவாக்கில் கட் பண்ணிக்கோங்க சின்னதாக இருந்தால் ரெண்டு வெங்காயம் எடுத்துக்கோங்க வெஜிடபிள்ஸில் நான் கேரட் பீன்ஸ் பொட்டேட்டோ கொஞ்சம் எடுத்திருக்கேன் எனக்கு பட்டாணி கிடைக்கல பட்டாணி இருந்தால் போட்டுக்கோங்க ரொம்ப நல்லா இருக்கும் ஆஃப் லெமன் ஜூஸ் மூணு பச்சை மிளகாய் புதினா கொஞ்சம் கொத்தமல்லி கொஞ்சம் நான் மூணு கப் பாஸ்மதி அரிசி ரெண்டு மூணு டைம் கழுவிட்டு டுவெண்ட்டி மினிட்ஸ் தண்ணியில் ஊற வச்சுருக்கேன் இஞ்சி பூண்டு விழுது ஒரு டீஸ்பூன் தேவையான அளவுக்கு நெய் எண்ணெய் கொஞ்சம் மீல் மேக்கர் கழுவி ஊற வச்சு புளிஞ்சு எடுத்து வச்சுருக்கேன் தயிர் டூ டீஸ்பூன் ஒரு பிரியாணி இலை இப்போ மசாலா அரைச்சிக்கலாம் அதுக்கு தேவையான பொருட்கள் சோம்பு ஆஃப் டீஸ்பூன் பெப்பர் ஆஃப் டீஸ்பூன் ஒரு நட்சத்திர சோம்பு ரெண்டு சின்ன சைஸ் பட்டை நாலு ஏலக்காய் ரெண்டு மராட்டி மொக்கு நாலு லவங்கம் கடல் பாசி கொஞ்சம் அரைச்சி பவுடர் பண்ணிக்கோங்க கால் கால்முடி தேங்காவும் ஒரு நாலு முந்திரி பருப்பும் போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சி வச்சுக்கோங்க தேவையான அளவுக்கு கல் உப்பு இப்போது புலவ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க குக்கரில் டூ டேபிள் ஸ்பூன் நெய்யும் டூ டேபிள் ஸ்பூன் எண்ணெயும் ஊற்றிக்கோங்க எண்ணெயும் நெய்யும் காஞ்சதும் பிரியாணி எல்லாம் போட்டுக்கோங்க நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவாக இதில் ஆட் பண்ணிக்கோங்க லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம இதை ஒரு ஒன் மினிட் வதக்குனா போதும் இல்லைன்னா கருகிடும் மசாலாவோட ஃப்ளேவர் எண்ணெயில் இறங்குறதும் இப்போ நம்ம பச்சை மிளகா போட்டுக்கலாம் இப்போது வெங்காயம் போட்டு கண்ணாடி பாதை வர அளவுக்கு நம்ம வதக்கிக்கலாம் கண்ணாடி பாதை வந்ததும் ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது போட்டுக்கோங்க பூண்டு விழுதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம நல்லா அதை வதக்கிக்கலாம் இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வசனம் போயிடுச்சு இப்போ நம்ம வெஜிடபிள்ஸ் போட்டுக்கலாம் நம்ம கேரட்டும் பீன்ஸ் பொட்டேட்டோ எடுத்துருக்கோம் நான் சொன்ன மாதிரி மறக்காமல் பட்டாணி இருந்தால் கண்டிப்பாக ஆட் பண்ணுங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஆயிலில் அந்த வெஜிடபிள் ஃப்ரை ஆனதும் நம்ம மீல் மேக்கர் போட்டுக்கலாம் இப்போ புதினா கொஞ்சமும் கொத்தமல்லி கொஞ்சமும் போட்டு ஆயிலில் நல்லா ஃப்ரை பண்ணுங்கள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் தயிர் போட்டுக்கலாம் தேவையான அளவுக்கு கல் உப்பு போட்டுக்கலாம் நம்ம மூணு கப் பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கோம் அதுக்கு அஞ்சு கப் தண்ணி ஊற்றணும் நம்ம ஆல்ரெடி தேங்காவும் முந்திரியும் போட்டு அரைச்சி பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம் அதையும் சேர்த்து அஞ்சு கப் தண்ணி ஊற்றிக்கோங்க ஆஃப் லெமன் ஜூஸ் இதெல்லாம் புழிஞ்சிக்கோங்க இப்போ நம்ம இதோ டூ மினிட்ஸ் மூடி வைக்கலாம் கொதி வரட்டும் கொதி வந்ததும் அரிசி போட்டுட்டு நம்ம விசில் போட்டுடலாம் நல்லா கொதி வந்துடுச்சு பாருங்கள் இப்போ நம்ம அரிசி போட்டுக்கலாம் அரிசி போட்டுட்டு இதை மிக்ஸ் பண்ணிவிட்டால் இப்போ நம்ம குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு டூ விசில் வரட்டும் ரெண்டு விசில் வந்துடுச்சு இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணுறேன் நம்ம மொகலாய் வெஜ் பிரியாணி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு சுவையான மொகலாய் வெஜ் புலாவ் ரெடி வாங்க சாப்பிடலாம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய்